ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருட்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். உருட்னா என்னன்னு தெரியுமா? இப்போ வரப்போகிற நம்ம தமிழ் யூடியூபர்ஸ் சும்மா தாறுமாறாக உருட்டுவாங்க, அதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு உருட்னா என்னன்னு தெரியும். ஸோ டாப் த்ரீலேருந்து போமா? டாப் த்ரீயில் யார் இருக்கா? மதன் ப்ரோவா? ப்ரோ வாங்க, உங்கள் பேருக்கு ரெண்டு உருட்டு உருட்டிட்டு போங்க. ஸோ என்றைக்கு வந்து நம்ம மீட்டப் வச்சாலும் அன்னைக்கு வந்து இந்த அவார்டை ஒரு 100 பீசஸாக ப்ராப்பராக கட் பண்ணி ஒரு 100 இருவோக் சேனல் சப்ஸ்கிரைபர் ரேண்டமாக கொடுக்கப்படும் அப்படிங்கறத வந்து நான் இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஆனால் அவரு அந்த வீடியோவை போட்டு 2 வருஷம் ஆகுது. அந்த 2 வருஷத்துல 2-3 தடவை மீட்டப் வச்சுட்டாரு. ஆனால் அந்த மீட்டப்ல 1 தடவை கூட சில்வர் பிளே பட்டனை கட் பண்ணி கொடுத்தா மாதிரி காட்டவே இல்லை. ஸோ இதை 100 பீஸாக கட் பண்ணி அன்னைக்கு நம்ம என்னைக்கு இதை நடத்தினாலும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்றது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நான் பண்ணேன் நீங்கள் எனக்கு சட்டை பிடிச்சி கேட்கலாம். உமர் அங்கிள், இதுதான் உருட்டு, தரமான உருட்டு. நீங்கள் உருட்டுங்க மதன் ப்ரோ, உங்கள் வாய் உங்கள் உருட்டு. அடுத்து யார் இருக்கான்னு பார்க்குமா? ஓ, நம்ம பைரோஸ் அக்காவா? அக்கா வாங்க, யாரெல்லாமோ உருட்டுறா. நீங்களும் 2 உருட்டு உருட்டிட்டு போங்க. ஐயோ, இங்கே ஃபுல்லாக நான்வெஜ் அபிஷ்டுவா பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷ்டுவா? ஓ, அவங்களா மாமி நீங்க? அப்ப நீங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க. ஐயோ, ஃபிஷ் ஸ்மெல் தாங்க முடியல. ஆக்சுவலி பைரோஸ் ஸ்குவாட், ஐ அம் எ வெஜிடேரியன். Actually, Pyro Squad, I'm a vegetarian. அப்படினா கலாடா சேனல்ல போய்ட்டு கைதி பிரியாணி சாப்பிட்டது நீங்க இல்லையா? எப்படி இருந்தது பிரியாணி? செம டேஸ்டா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் எல்லாம் கொடுத்து, இத்தனை எக் எல்லாம் கொடுத்து பயங்கரமா இருக்கு. டேஸ்டா இருக்குல்ல பிரியாணி? சூப்பரா இருக்கு. உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. உங்க வாய் உங்க உருட்டு. சரி ரைட்டு, டாப் போன்ல யார் இருக்கான்னு பாப்போமா? அட ராவி ப்ரோ, நீங்களா? வாங்க வாங்க, உங்கள் உருட்டையும் பார்ப்போம் எப்படி என்ன உருட்டிருக்கீங்கன்னு. ஸோ டிடிஎஃப் வீடியோக்கு 1000 வியூஸ்க்கு 35 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் அவருடைய மாத வருமானம் 13,994 ரூபா. நீங்கள் கன்னிசாருக்கனால டிடிஎஃப் வாசன் மாதம் 13 லட்சம் சம்பாதிக்காரு. நம்ம டிடிஎஃப் வாசன் ப்ரோக்கு கடைசி 30 நாள் மட்டும் 95,84,000 வியூஸ் போயிருக்கு. என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு மினிமமாக 1000 வியூஸ்க்கு 37 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னு வைங்களேன், 384,608 ரூபா வருது. ஆனால் ரொம்ப மினிமமாக 1000 வியூக்கு வெறும் 15 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் 143,770 ரூபா வருது. டிடிஎஃப் வாசன் மாதம் 13 லட்சம் சம்பாதிக்காரு. இது உலகமாக உருட்டாளாக இருக்கு. இல்லை, நீயே 13 லட்சங்க, அப்புறம் நீயே 3 லட்சங்க, என்ன காசு வாங்கிட்டியா? டாப் 1ல ஒன்றை வச்சது தப்பே இல்லை, நீ தான் உருட்டுகளின் மன்னன். அடி, நானே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான். அதான் ராபி, அப்படி லைக்கை தட்டி விட்டுரு, அப்படி மண்டையை பார்த்துருவேன்.